ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வயது கணக்குகளுக்கான ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 10 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆணின் வயது 125% இருந்தது. 10 வருடத்திற்கு பின் அவருடைய வயது 83.3% மாறியது எனில் அவருடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 10 வருடத்துக்கு முன்பும் கொடுத்துருக்காங்க, பின்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்பு ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம், நம்ம முன்பு எடுத்துக்கலாம், ஏன்னா அதில் தான் பர்சன்டேஜ் ஈஸியாக இருக்குது. இங்கே வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது, ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈஸியான பர்சன்டேஜ் 125% எடுத்துக்கலாம். இதை வந்து 125/100 எடுத்துக்கலாம். இப்போ 25 கேன்சல் பண்ணுங்கள். மேலே 5 கிடைக்கும், கீழே வந்து 4 பார்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த 2 பார்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. 5 மைனஸ் பண்ணால் 1 பார்ட்டு கிடைக்கும். இந்த 1 பார்ட்டு தான் நம்ம எடுத்துக்கிட்ட 125 நேராக இருக்க வருஷம் 10. அடுத்து இந்த 5/4 4 முன்பு வயதுக்குரிய பங்கு, 5 தற்போதைய வயதுக்குரிய பங்கு. நம்ம கேட்டிருக்கிறது, கொஸ்டின் கேட்டிருக்கிறது தற்போதைய வயது தான். அப்போ அதுக்கு நேராக இருக்க பங்கு வந்து 5. 1 வயது வந்து 10. அப்போ 5 10 5 மல்டிப்ளை பண்ணிடுங்க, 50 ஆன்சர் கிடைக்கும். இது வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே புரியணுங்கிறதுக்காக இந்த பர்சன்டேஜுமே நம்ம வயதாக எடுத்துக்கலாம். 125 100 வயதுன்னு எடுத்துக்கலாம். இந்த 125% வந்து முன்பு 10 முன்பில் தான் இருக்குது. முன்புனால் மைனஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கு வயசு 125 வச்சுக்கோங்க. 25 முன்னாடி அப்போ அந்த 25 மைனஸ் பண்ணி 100 கண்டுபிடிப்போம். இது வயது கொடுத்தா இந்த மாதிரி மைனஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. தற்போதைய பர்சன்டேஜ் வந்து 125. 10 முன்னாடி அது வந்து எத்தனை பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா 100% இருந்துச்சு. இப்போதுக்கு நேராக இருக்கிறது 125, அதனுடைய பங்குன்னு பார்த்தோம்னா 5. முன்புக்கு நேராக இருக்கிறது 100, அதனுடைய பங்குன்னு பார்த்தீங்கன்னா 4. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. அப்போ தற்போதைய பங்கு 5 எடுத்துக்கோங்க. 1 10 வயதுனா 5 10 5 மல்டிப்ளை பண்ணி 50 வயதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே இது நீங்கள் பின்பு வயதும் எடுத்து செய்யலாம். ஆனால் கொஞ்சம் அது கலப்பு பின்னத்தில் இருக்கனால கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றிக்கோங்க. மேலே 250 வரும், டிவைடிங்கில் 3 இருக்குது. சதவீதனால டிவைடிங்கில் 100 போட்டுக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5/6 கிடைக்கும். இது வந்து 10 பின்னாடி இருக்க பங்கு. இது வயதாக எடுத்திங்கன்னா தற்போதைய வயது 5 எடுத்துக்கோங்க. 1 கழிச்சு வயது பார்க்கணுன்னா 1 ஆட் பண்ணுவோம். அப்போ ப்ளஸ் பண்ணுவோம், 5 ஆட் பண்ணி 6 கண்டுபிடிப்போம். அதே தான் இங்கே பங்குன்னு எடுத்துக்கோங்க. தற்போதைய பங்கு 5, 10 கழிச்சு 6 மாறுது. இந்த பங்குலையும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. 5-6 டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 1. 1 தான் 10. தற்போதையக்கு நேராக இருக்க பங்குன்னு பார்த்தா 5. அப்போ 5 எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 1 10 5 50 இதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த சமயம் ஈக்குவேஷன் படி செஞ்சோம்னா கொஸ்டினில் கேட்டிருக்கிறது தற்போதைய வயது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ தற்போதைய வயது இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். 10 முன்பு இப்போ வயது எக்ஸுனா 10 முன்புனா 10 மைனஸ் பண்ணிடணும். எக்ஸ் மைனஸ் 10. 10 முன்பு ஒரு ஆணின் வயது 125%. அப்போ 125 மல்டிப்ளை பண்ணிடுங்க. இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் என்ன தெரிஞ்சால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். இதே இது 83.3% பார்க்கலாம். இது 10 பின்னு கேட்டதுனால இந்த எக்ஸ் மைனஸ்க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 10 வரும். இதை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ 1 மட்டும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். 125% 125/100 எக்ஸ் மைனஸ் 10 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 5/4 எக்ஸ் மைனஸ் 10 கிடைக்கும். இப்போ இந்த 4 அந்த சைட் கொண்டு போயினா 4x, இங்கே 5x, 5 மல்டிப்ளை பண்ணிடுங்க. 5x மைனஸ் 5×10 50 கிடைக்கும். இப்போ எக்ஸ்லாம் 1 நம்பர்லாம் 1 கொண்டு வந்துடலாம். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 1x கிடைக்கும். அந்த பக்கம் மைனஸ் 50 கிடைக்கும். மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகி 50 மட்டும் கிடைக்கும். ஸோ இதைத்தான் நம்ம ட்ரிக்ஸில் டக்குன்னு 1 ஆன்சர் கொண்டு வந்துடுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.